வணக்கம். சமீபத்தில் பத்திரிகை ஒன்றுக்கு மீனா மேம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம தலைவர் ரஜினிகாந்துடனான ஒரு சுவாரஸ்ய சம்பவம் பற்றியும் வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை நிறுவனம் வந்து அண்ணாத்த ஷூட்டிங் அப்டேட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு மீனா மேமோட பதில், 25 வருஷம் கழித்து ரஜினி சார் கூட நடித்தேன், ஷூட்டிங்கில் ஒரு நாள் கிட்ட வந்தவர், அவர் ஸ்டைலில் மீனா ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் யூ அப்படின்னு படபடன்னு பேசினார். பதறி போய் என்னாச்சு சார்னு கேட்டேன், எல்லோரும் மாறிட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி வீராவில் பார்த்த மாதிரியே இருக்கீங்கன்னு கேட்டார். செட்டில் எல்லோருமே சிரிக்க ஒரே வெக்கமாக போச்சு அப்படின்னு மீனா மேம் வந்து அந்த இன்டர்வியூவில் தெரிவிச்சிருந்தாங்க. தலைவர் வந்து ஒரு ப்ராங்ஸ்டர் அப்படின்னு ஏற்கனவே மீனா மேம் வந்து ஜி தமிழில் குஷ்பு பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த பேட்டியில் மீனா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஜினி சார் வந்து ரொம்பவே நம்மளை பாராட்டுற மாதிரியே பேசுவார், நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்ன்ட்டே இருப்போம், கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர் நம்மளை நக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ரஜினி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராங்ஸ்டர், இந்த கால காலேஜ் பசங்க கூட தோற்றுருவாங்க அந்த அளவுக்கு ப்ராங்க் பண்ணுவார் அப்படின்னு மீனா மேம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜி தமிழ் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போவும் தலைவர் ரஜினி அண்ணாத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணியிருக்காரு. தலைவர் வந்து எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் கலகலப்பாக வச்சுருப்பார். அவரோட ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வேலை செய்யும். அது படத்துலேயும் சரி, இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் சரி, தலைவரை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. மீனா மேம்க்கு தலைவரின் ரசிகர்கள் சார்பாக ஒன்றே ஒன்று தெரிவிச்சுக்கிறோம். தலைவர் சொன்ன மாதிரி வீரா படத்தில் பார்த்த மாதிரி, முத்து படத்தில் பார்த்த மாதிரி இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க யங்கா. மீனா மேமின் திரைப்பயணம் மேலும் மேலும் வளர எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.